Europe is a garden. We have built a garden. The rest of the world, most of the rest of the world, is a jungle. C'est abusé. Regarde. ஒரு விஷயம் மீடியால வரல அப்படினா மீடியா நம்மகிட்ட இருந்து ஏதோ மறைக்க நினைக்கிறாங்க. அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மீடியா அதை கவர் பண்ண மறுக்கிறாங்கன்னா அவங்களுடைய உண்மை முகம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற பயம் தான். சிஎன்என், பிபிசி இவங்கெல்லாம் ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய கலவரத்தை பற்றி அதிகமாக லைவ் கவரேஜ் பண்ணலை, டிபேட் நடத்தலை, பெரிய அளவில் அவங்களுடைய நியூஸ் மீடியாவை வச்சு மக்களிடம் பேசு பொருளாக மாற்றலை. அதுக்கான காரணம் இருக்குது. யூரோப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பூந்தோட்டம், மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாம் காடுகள் அப்படின்னு சொன்ன தலைவர்கள் வாழக்கூடிய இடம். Europe is a garden. We have built a garden. The rest of the world, most of the rest of the world is a jungle. அங்க இருக்கக்கூடிய கலவரமும் அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மற்ற நாடுகளுக்கு தெரிந்து விட்டது என்றால் யூரோப் அப்படித்தாண்டா இருக்கு, நீ என்னடா இங்க வந்து மட்டும் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லிடுவோம். இல்லைப்பா, நம்ம ஊரில் மட்டும்தான் கலவரம்லாம் இருக்குது, சொல்லப்போனால் இந்தியா இல்லை இலங்கை இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாடுகளை மட்டும் அவங்க ரொம்ப பெரிய அளவில் கவர் பண்ணி காண்பிப்பாங்க. காரணம், எப்போவுமே அவங்க உயரமாக இருக்காங்க, நம்ம தாழ்ந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்புடன் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் இவங்க. ஸோ ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை நாளைக்கு மைக்ரன்ட்ஸுக்கு, புலம்பெயர்ந்தவர்களுக்கு, புலம்பெயர நினைப்பவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறதுனால ஒரு மத வெறுப்பு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவு பெறாமல் கீழே வந்து கருத்துக்களை சொல்லாதீங்க. கொஞ்சம் ஆழமாக யோசித்து சில பல முடிவுகளை நீங்களே எடுக்கலாம். நாளைக்கு நம்ம ஊரை சார்ந்த யாராவது ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க இல்லாட்டி நாம் அங்கே போய் வேலை செய்ய போகிறோம் இல்லாட்டி டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை எதிர்த்து கேள்வி கேட்கும்போதோ இது எல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு இருக்கட்டும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள், வெல்கம் டு த ஜங்கிள் அப்படின்னு சொல்லி தான் நேற்று ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய கலவரத்தை நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ஜங்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் தான். ஐரோப்பா மட்டும்தாயா நல்லபடி, அதாவது மேற்குலக நாடுகள் மட்டும்தான் நாடுகள் பூந்தோட்டமாக வாழ்ந்துட்டுருக்கோம், மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாத்துலேயுமே கலவரங்கள் கலவர பூமியாக இருக்குன்னு அவங்க சொன்னது என்னவோ உண்மையிலேயே இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இருந்தது அவங்களுடைய பென்ஷன் ரீஃபார்மை எதிர்த்து. அடுத்ததாக யூகேயில் அங்கேயும் பெரு அளவு போராட்டங்கள் இருந்தது. நீங்கள் நேராக ஜெர்மனி எடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் பெரிய அளவில் போராட்டங்கள் எல்லாமே வெடித்தது. ஆனால் இது எதையுமே நம்ம கவர் பண்ணலை இல்லாட்டி நம்முடைய மீடியாக்கள் சொல்லிக் கொடுக்கலை. அதுக்கான காரணம் அதெல்லாம் மேற்குலக நாடுகளில் நடக்கக்கூடியது அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை. இந்தியாவில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது இன்டர்நேஷ்னல் பிரச்சனை, உடனடியாக எல்லா மீடியாவும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஃப்ரான்ஸில் போன செவ்வாய்க்கிழமை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க, ஒரு கார், ஒரு மெர்சிடஸ் நல்ல விலை உயர்ந்த கார் ஒன்று அப்படியே வருது. அந்த கார் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த காரில் இருக்கக்கூடிய நபரிடம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நபர் சொல்கிற ஒரு வார்த்தை மட்டும் கேட்குது, லைசன்ஸ் இல்லை, 17 வயசு அந்த பையனுக்கு. அப்போ லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோடனே காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லும் போதே காருக்கான என்ஜின் ஸ்டார்ட் செய்யப்பட்டு கார் உரிம தொடங்குது. அந்த கார் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கேட்குறாரு, ஷூட் பண்ணவா அப்படின்னு சொன்ன இன்னொருத்தர் கிட்ட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஷூட் பண்ணு அப்படிங்கிற உத்தரவு கிடைக்குது. ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. அந்த இளைஞன், அந்த 17 வயது இளைஞன் கொல்லப்படுகிறான். அவன் யார் அப்படின்னு பார்த்தா நேகல், அல்ஜீரியாவை சார்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு பையன் தான் அந்த நேகல் அப்படிங்கிறவன். ஸோ நேகல் அப்படிங்கிறவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் தான் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த தகவலுடன் சேர்ந்தே அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நின்னது, அவனை நிப்பாட்டுன்னு சொல்கிறது, இரண்டாவது முறையும் சொன்னது, மூணாவது முறை சுட்டது இப்படின்னு சொல்கிற வீடியோ வெளியில் வருது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய கேள்வியை கேட்குறாங்க, அது எப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இந்த சுடக்கூடிய உரிமை கொடுத்தது? ஒரு டிராஃபிக்கில் அவன் தவறு பண்ணிட்டான் இல்லாட்டி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுட்டு கொண்டுருவீங்களா, அப்படின்னா உங்கள் கையில் அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நபர்கள், இல்லை இஸ்லாமியனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி மறுபடி அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள், அப்படிலாம் கிடையாது, இது வந்து மனிதாபிமானத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நபர்கள். இப்படி இந்த பிரச்சனையில் மனிதாபிமானம் அடிப்படையிலிருந்து மதம் வர இழுக்கப்பட்டு விட்டது. சரி, இந்த நேகல் அப்படிங்கிறவனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கண்டினியூஸாக இதே மாதிரி தவறுகளை செஞ்சுருக்கான், இதே மாதிரி 3க்கும் அதிகமான முறை வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறைய ஆக்சிடென்ட் இல்லாட்டி யாருக்கும் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் போலீஸுக்கு எதிராகவே சில
செயல்களில் ஈடுபட்டா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் நேகலுக்கு நல்லபடியாக ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குற்றப்பத்திரிகை தவறு, இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இது கிளாஷாக மாறுது. அப்படி கிளாஷாக மாறுறது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கலவரமாகவே மாறுது. ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். மஞ்சள் புரட்சியாக இருக்கட்டும், கடைசியாக நடந்த பல புரட்சிகளாக இருக்கட்டும், அவங்க போராட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாரும் தெருவில் வந்து போராடுவாங்க. அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வெறும் போராட்டமா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர்லாம் போராட்டம்னா என்ன, நமக்கு சில கோட்பாடுகள் இல்லாட்டி நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மக்கிட்ட இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போராடுவோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க அப்படி கிடையாது. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா கலவரம் நடந்துட்டுருக்கு. நேராக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை திருடுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் காரை திருடி ஆப்பிள் ஷோரூமுக்குள்ளே அவங்களுடைய அந்த என்ட்ரன்ஸை உடச்சி உள்ளக்க போகிறாங்க. அப்படி உள்ளக்க போகிற எல்லா நபர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் லேப்டாப், மொபைல் ஃபோன், இது எல்லாத்தையும் அவங்கள பேக்கில் அள்ளி போட்டுட்டு ஓடிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்குறாங்க, திருடுறாங்க, ஓடிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா வாகனத்தையும் தீப்பற்றி எரிய வைக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கிட்டத்தட்ட 40,000 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் குவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் விதையில் இதை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மேலே இவங்க பெரிய அளவில் குண்டுகள், எந்த மாதிரியான குண்டுகள், தீபாவளி குண்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சின்ன சின்ன வெடி அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிகள் அப்படிங்கிறது வலம் வர ஆரம்பிக்கிறது. பொதுவாக ஃப்ரான்ஸில் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு எதிராக நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படி இருந்துமே அங்கே துப்பாக்கிகள்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கும்போது ஓகே, சம்திங் ஃப்ரான்ஸில் ஏதோ சம்திங் வேறு மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் உலக நாடுகளுக்கு தெரிய வருது. பார்க்குற எல்லா இடங்களும் ஃப்ரான்ஸில் பாரிஸ் அப்படின்னு சொல்கிற அது சுற்று வட்டார பகுதி முழுவதுமாக இதே மாதிரி கலவர பூமியாக மாறியிருக்கு. நேற்று 19 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இறந்து விட்டான், அதாவது இந்த கலவரத்தில். அதுதான் முதல் பலி அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200 அதிகமான காவல்துறை அதிகாரிகளுக்கு காயங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ மேக்ரோன் அவர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவர்கள் இந்த கூட்டத்தை, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ளக்க கொண்டு வரார். அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஆர்எஸ் போலீஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த எல்லோ வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புரட்சி நடந்துச்சு பாருங்கள், அந்த டைம்லையும் ஃப்ரான்ஸ் கொண்டு களம் இறக்கிய சிஆர்எஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூரோப் முழுவதுமாக சிஆர்எஸ் போலீஸ்னால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இருந்த வண்ணம் தான் இருக்குது. சரி, போலீஸுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அதே ஃப்ரான்ஸ் அரசாங்கம் தான். 2017 ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. 2 மிகப்பெரிய அளவில் சவுண்டாக 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்த பிறகு அந்த எச்சரிக்கையிலும் ஒரு மனிதன் அந்த சட்டத்திட்டத்தை மதிக்காமல் நடந்து கொண்டான் என்றால் அவங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்போது பிரான்சில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க, அரபு நாடுகளிலிருந்து வந்தவங்க இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது மைனாரிட்டிக்கு எதிராக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த நேகல் அப்படிங்கிறவன் ஒரு இஸ்லாமியன், அல்ஜீரியாவை சார்ந்தவன். அல்ஜீரியா மக்கள் அப்படின்னு சொல்லும்போது 1960களெல்லாம் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்களை கொன்று குவித்திருப்பார்கள் ஃப்ரான்ஸ். அதெல்லாம் அந்த காலகட்டம்னு வச்சாலுமே இப்போது அல்ஜீரியா மக்கள் அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள், முஸ்லீம் மக்கள் அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமாக இதை பெருசாக எப்படி பார்க்குறாங்கன்னா, வெறும் 9% மட்டும்தான் முஸ்லீம் மக்கள் அங்கே இருக்காங்க. பாருங்கள், அங்கே நீங்கள் கொண்டு வந்த சட்டம், நிறைய நபர்களை உள்ளே கொண்டு வந்தீங்க, இஸ்லாமியர்களை உள்ளே கொண்டு வந்தீங்க, இப்போ பாருங்கள் உங்கள் நாடு பற்றி எரிகிறது. இதை தான் நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் உள்ளே வந்தாங்கன்னா நாடு பற்றி எரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதக்கலவரமாக இதை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எதிராக இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த கலவரம் ஐரோப்பாவில் பேசப்பட்டு வருகிறது. ஐரோப்பாவில் இது மட்டும் பேசலை, இதுக்கு முன்னாடி எந்தெந்த இஸ்லாமியர்கள், ஆனால் இங்கே என்னவும் பிரச்சனை இருக்குன்னா மத குருக்களும் இங்கே பிரச்சனையை செய்கிறாங்க. நிறைய மத குருக்கள் என்ன சொல்கிறாங்க, 2050 நாங்கள் யூரோப் முழுவதுமாக இஸ்லாமியர்களை கொண்டு வந்து விடுவோம், ஃப்ரான்ஸ்லாம் 2030 2050 ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றி காண்பிப்பது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்ன மத குருக்களும் இருக்காங்க. في 2050 يعني سيكون مثلا عدد المسلمين في فرنسا اكثر من الفرنسيين، ولكن نحن يعني خلينا نقول لا نعول على ان مثل هذه الارقام هي التي ستحول هذا البلد الى بلد اسلامي. ننظر بان المسلمين فتحوا قبل 400 سنه فقط في ظل الدوله العثمانيه، فتحوا بولندا النمسا واصبحت على اسوار فيينا دوله الاسلام. في 1586 كانت الهند تحكم بالاسلام. إذن يعني هذا بيدلل على إيه؟ على أن هذه الأحداث تنبئ أنه بمقدور أمة الإسلام أو الجزية أو نستعين بالله عز وجل. இவனுங்களே மாதிரி பைத்தியக்காரனுங்க இப்படி சொல்கிறதுனால தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பயம் வருது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்போ நம்ம மெஜாரிட்டியாக இருந்து நம்ம மைனாரிட்டி ஆயிருமோ, அப்படின்னா இஸ்லாம் மக்கள் வந்து இங்கே சண்டை போடுறாங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனை பெரிய பேசு பொருளாக யூரோப் முழுவதுமாக கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்லலாம்.
சரிப்பா, இன்னொரு பக்கமாக நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அடக்குவதற்கு அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியாது என்பது தான் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியா எங்களுக்கு புதுசாக இருக்குது, சோஷியல் மீடியா வழியாக இங்கே நடக்கக்கூடிய கலவரங்கள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நிறைய இடத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க, அதனால் நாங்கள் நிறைய இடத்துல இப்போ இன்டர்நெட்லாம் கட் பண்ணுற மாதிரியான நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸினுடைய இந்த ஒரு அரசாங்கத்துக்கு இது பெரும் எதிர்ப்பாகும். அங்கே இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்கள் உடனடியாக என்ன செய்யணும், அவருடைய ஆட்சியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எரியிற இப்போ தீ எரிஞ்சிட்ருக்கு. போலந்து வந்து திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோவை வெளியில் விடுறாங்க. போலந்தினுடைய சில பல அரசியல்வாதிகள், போலந்து பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய லா அப்படிங்கிறது இருக்குது, அவங்க எக்காரணம் கொண்டும் இஸ்லாமியர்களை மைக்ரெண்டாக உள்ளக்க கொண்டு வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்களுடைய சட்டத்திட்டம் இருக்கிறது. ஸோ ஒரு இஸ்லாமியர்களை நாங்கள் உள்ளக்க கொண்டு வந்துட்டோம்னா இங்கே என்ன நடக்கும்னா, எங்களுடைய நாடு இப்படி அமைதி இல்லாமல் போயிடும்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவை வெளியில் அனுப்பி யூரோப் முழுவதுமாக இந்த வீடியோ இன்றைக்கி வைரலாக மாறிட்டுருக்கு. அது இல்லாமல் எர்டகன் அவர்கள் தான் இந்த மாதிரியான பெரிய தீய செயலில் ஈடுபடுறார். எர்டகன் அவர்கள் எல்லாரையும் அகதியாக உள்ளக்கு கூப்பிட்டு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இல்லை ஐரோப்பாவுக்குள்ளே அதை திறந்து விட்டுறாரு. மக்கள் துருக்கி வழியாக இங்கே வந்துடுறாங்க. இப்படி வரக்கூடிய மக்களால் தான் பிரச்சனை இருக்குது. இனிமேல் யாரும் மைக்ரெண்ட்ஸ் உள்ளே வரக்கூடக்கூடாது, அப்படி வந்தாலும் பலவிதமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு கலவரமாக மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறவங்களும் உள்ளே வராங்க. ஃப்ரான்ஸை நேசிக்கக்கூடிய, நான் தான் ஃப்ரான்ஸினுடைய உண்மையான குடிமகன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெளியில் வந்து யார் யார் அங்கே கலவரம் செய்கிறாங்களோ அவங்கள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இரண்டு கேங் வாராக மாறுது, இது ஒரு சிவில் அன்ரெஸ்ட்டாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷனலிஸ்ட் ஒரு பக்கம், அந்த பக்கம் திருடுறதுக்குனே பிறந்த மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்முன்னே பார்க்கிறோம். எந்த மாதிரியான ஒரு போராட்டக்காரனுக்கும் இல்லாட்டி அவனுடைய கொள்கைக்காக நிற்பவன் யாருடைய பொருளையும் திருட மாட்டான். ஆனால் ஃப்ரான்ஸில் நடப்பது அப்படி கிடையவே கிடையாது. எப்பண்டா இந்த கலவரம் வரும், எதடா தூக்கிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்த்த நிறைய அந்த ஃபூட்டேஜில் திருடுறதுக்கு தான் ஆட்கள் தயாராக இருக்காங்களே தவிர அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லி காண்பிக்கவே மாட்டுக்காங்க. கோரிக்கைகள் வைக்கக்கூடியது மட்டும்தான் போராட்டமாக இருக்குமே தவிர இந்த மாதிரி திருடுவது போராட்டமாக இருக்காது. இது முழுக்க முழுக்க ஒரு கலவரமாக வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லோரும் விரும்பப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரான்ஸ் இன்றைக்கி எல்லோராலையும் வெறுக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிகாரம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மைக்ரெண்ட்ஸ் மேலே இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மேலே கூடுதலாக பாய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 20% அதிகமாக அரப் ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து வந்தவங்களை போலீஸ் நிப்பாட்டி கேள்விகளை கேட்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரான்ஸினுடைய வெள்ளைத்தோல் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா? உண்மை இருக்குது. அடுத்ததா, இதை திருடுறதுக்குனே ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்ததா, இவ்வளோ நாள் அடக்கி வச்ச கோபம், ஏன்னா ஃப்ரான்ஸ் மொரோக்கோனுடைய அந்த ஃபுட்பால், ஃப்ரான்ஸ் மொரோக்கோ ஃபுட்பாலில் ஃப்ரான்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் என்னைய அவங்க நாடு தோத்துருச்சாமே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் கேட்டு அது ஒரு பெரிய கலவரமாகவே மாறிடுச்சு. ஸோ அங்கே எப்போவுமே அந்த ஒரு தீ இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், ஒரு கலவர பூமியாக மாறுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மக்களிடையே புரிதல் இல்லையா, இல்லை இமிக்ரெண்ட்ஸ் தான் உண்மையான பிரச்சனையா, இல்லை அரசு அதிகாரம் தான் அங்கே பிரச்சனையா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக சட்டத்திட்டத்தை வகுக்கவில்லையா, இல்லை மக்கள் இது வாழ்க்கை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் தான் இங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்களா? ஃப்ரான்ஸில் நடக்கிறது முழுவதுமாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். இதிலிருந்து வெளியில் எப்படி ஃப்ரான்ஸ் வெளிவரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி வெளிவந்த பிறகு யூரோப் முழுவதுமாக இனிமேல் இந்த மாதிரி அரபுலக நாடுகள்லேருந்து இல்லாட்டி இந்த ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவங்க எந்த தூரம் இடம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அடுத்த கேள்வி தான். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்களே சொல்லிடுங்க. இதில் நான் ஒரு பதிலை சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி எந்த பதில் சொன்னாலும் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. பதில் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஃப்ரான்ஸில் நடப்பது இதுதான் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.